ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலும் இந்த ரெண்டாவது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆசா என்கிற ஒரு மனிதனுடைய ஜபத்தை இன்றைக்கு ஆண்டவர் தியானிக்கும்படியாக, உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என் இருதயத்தில் ஏவினார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட அந்த ஆசாவின் ஜபத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 14:11 அவர் இப்படியாக ஜபிக்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இன்றைக்கு இந்த ஆசாவின் ஜபத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ஜபத்தின் மூலமாக இந்த ஜபத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஆசா இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. பாருங்க, இவன் ஆண்டவரை பார்த்து ஒரு பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலையில, பயங்கரமான ஒரு போராட்டத்தின் நிலைமையில, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டிக்கல்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறதான வேலையில ஆண்டவரை பார்த்து இந்த ஜெபத்தை கருத்தாய் ஜெபிக்கிறான். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க, ஒருவேளை ஏதோ ஒரு பயங்கரமான சிக்கல்ல, பயங்கரமான போராட்டத்துல, பயங்கரமான ஒரு காரியத்துல நீங்க மாட்டி தவித்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளை கத்தர் விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எப்படியும் தேவ பிள்ளைகள் இப்படி நெருக்கப்படணும்னு சொல்லி ஆண்டு நினைக்கிற தேவன் அல்ல. நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி அபயமிட்டேன், அவருடைய செவிகளிலே என்னுடைய சத்தம் ஏறிட்டு என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது போல, இன்னைக்கு நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக கத்தர் பதில் கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்கு எப்பேற்பட்ட நெருக்கம் இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துல நீங்க மாட்டி கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக தான் இந்த ஆசாவின் ஜபத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார். இந்த ஆசாவின் ஜபத்துல என்ன சூழ்நிலையில அவர் இப்படி ஜெபம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்பீர்களானால், இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்ப்பீங்கன்னா, இந்த ஆசாவுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாகவும் ஒரு 1,000,000 பேர் வந்து இறங்கிட்டாங்க. சாதாரணமா இல்ல, 1,000,000 பேர். ஆண்டவனோடு கூட இருந்தாரு, ஆண்டவனோடு கூட பிரியமா இருந்தாரு, அவன் பட்டணங்களையெல்லாம் கேட்டினான், பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற யுத்த வீரர்கள் அவனோடு கூட இருந்தாங்க தான். ஆனா 1,000,000 பேர்ன்றது மிக அதிகம். 1,000,000 பேர் மாத்திரமல்ல, 300 குதிரை வீரர்களும் ரதங்களோடு வந்து நின்றுட்டாங்க. இவனால ஒண்ணுமே செய்ய முடியல. இவனை சுற்றிலும் வந்து 1,000,000 எத்தியோப்பியர்கள் வந்து அப்படியே சூழ்ந்து கொண்டாங்க. இவனால என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் அப்படியே லாக் ஆயிட்டான். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி லாக் ஆயிருக்கலாம். பாருங்க, அவனுக்கும் எல்லாம் இருக்குதுதான், அவனும் அவன் ஒரு ராஜா தான், அவனுக்கும் எல்லா பலனும் இருக்குது, குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ரதங்கள் இருக்குது, இவனோடு கூட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவனுக்கு முன்பாக 1,000,000 பெரிய ஒரு காரியம். 1,000,000 பேரும் 300 குதிரை வீரர்களும் ரதங்களும் இருக்கிறாங்க, வந்து நிக்கிறாங்க. இவனால என்ன பண்றதுனே தெரியல, கைகாலெல்லாம் நடுங்குது. சில நேரங்களில் சில விஷயம் நடக்கும்போது, சில பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன பண்றதே தெரியும். அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிந்து எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, சில பிரச்சனைகள் வரும்பொழுது அப்படியே உடைஞ்சு உட்காந்துருவாங்க. ஐயோ, சில பார்க்கும்போது, ஐயோ நீங்களா இப்படி போய் உடஞ்சி உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்களா இப்படி சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மனிதர்கள் சொல்லுவாங்க. இந்த ஆசா பெரிய ராஜா தான், கத்தர் இவனோடு கூட இருந்து காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினார் தான். ஆனா 1,000,000 பேரை பார்த்த உடனேயே இவன் சோர்ந்து போனான், இவன் உடைந்து போனான், இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அன்றைக்கு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஜபத்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, முதல் சொல்ற வாக்கியம் என்னன்னா, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு ஜபம் பார்த்தீங்களா?
பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்யது. லேசான காரியம் ஆண்டவரே, எனக்கு தான்ப்பா அந்த 10 லட்சம் பெருசு, எனக்கு தான்ப்பா அந்த 300 குதிரை ரதங்கள்லாம் பெருசு, ஆனா உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எப்படி அழகா ஜெபம் பண்றான் பாருங்க. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம இருக்கிற தேவைகள்லாம் நமக்கு பெருசா இருக்கும், நம்ம பார்வைக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஐயோ இத்தனை 1 லட்சம் பணம் நம்மளுக்கு வேணுமே, பெருசா இருக்குதே. இவ்வளவு கல்யாணத்தை திருமணத்தை முடிக்கணுமே, பெருசா இருக்குதே. ஐயோ நம்மளுக்கு முன்பாக எதிராக நிற்கிற ஆட்கள் இவ்வளோ பெரிய ஆட்களா இருக்கிறாங்களே, பலமுள்ளவர்களா இருக்கிறாங்களே, ஆள் பலம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளா இருக்கிறாங்களே, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை கலங்கி இருக்கலாம். நம்முடைய பார்வைக்கு தான் அது பெருசு. 10 லட்சம் பேர் ஆசாவினுடைய கண்களுக்கு தான் பெருசா இருந்துச்சு. 300 குதிரை வீரர்களும் ரதங்களும் ஆசாவினுடைய கண்களுக்கு தான் பெருசா இருந்துச்சு. ஆனா அவன் தேவனை அவன் அறிந்து வைத்திருந்தான். நீர் ஆண்டவரே உமக்கு இது லேசான காரியம், பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது லேசான காரியம். முதல்ல அப்படி சொல்றான், லேசான காரியம் ஆண்டவரே. நத்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் தி. ஒரு அழகான ஒரு தமிழ் பாடலும் உண்டு, ஒரு இங்கிலீஷ் பாட்டும் உண்டு. நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் நான் சொல்றேன் பாருங்க. தமிழ் பாட்டு, லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், பலமுள்ளவன் பலனில்லாதவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். ஒரு மண்ணை பிசைஞ்சு அதனுடைய வரிகள்லாம் அப்படி இருக்குது. ஒரு மண்ணை பிசைஞ்சு மனிதனை படைக்க உங்களால் கூடுமானால் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற உங்களால் முடியும் ஆண்டவரே. எதை கொண்டு வேணாலும் யாரை கொண்டு வேணாலும் செய்ய அவரால் கூடும். பாருங்க, 10 லட்சம் பேர் முறியடிக்க கத்தர் கிருபை செஞ்சாரு. இவன் ஜெபம் பண்ண ஜெபம் அந்த மாதிரி. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்க மாட்டுறோம், சில நேரத்தில் கருத்தா ஜெபம் பண்ண மாட்டோம், ஏதோ உழப்பி கொண்டிருக்கிறோம், ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என்று சொல்லி. பாருங்க, இன்னொரு பாட்டு இருக்குது, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால், ஆகாதது ஒன்றுமில்லை, நத்திங் நத்திங் அப்சல்யூட்லி நத்திங், நத்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் தி. அப்படின்னா ஆகாதது ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, உங்களுக்கு லேசான காரியம் எல்லாம், எனக்கு தான் அது பெருசு, எனக்கு தான் அது பெரிய காரியம், ஆனால் உமக்கு அது லேசான காரியம். ரெண்டாவது அடுத்தது என்ன சொல்றான்றதை பார்க்கலாம் பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். இவன் எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா? இவங்க கூட எத்தனை பேர் யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ரதங்கள் இருக்குது, குதிரை இருக்குது, ஆனால் அவன் சொல்கிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு துணை நில்லுங்கப்பா. எவ்வளவு நல்ல ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? கருத்த ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்றான். ஒரு ராஜா, எனக்கு எல்லாம் இருக்குது. சில பேர் அப்படித்தான் போறாங்க. சில பேருடைய வாழ்க்கையில் சில எதிர்பார்க்க கூடாத ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெத்தனம், அவங்களுக்கு ஒரு பெருமை, என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் எதையும் இது பண்ண முடியும், எனக்கு யாரும் பலன் தேவையில்லை. சிலருடைய வாழ்க்கையில் அசம்பாவிதமான சம்பவங்கள்லாம் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வெளியே போகும்போது ஜோமன்ட்டு போகிறது இல்லை. ஆண்டர் பார்த்து ஆண்டரே எங்களுக்கு துணை நில்லுங்க, எங்களுக்கு முன்பாக போங்கன்னு சொல்கிறது இல்லை, துணை நில்லும். இவன் சொல்கிறான், எங்களுக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே, லார்ட் யூ ஜஸ்ட் கம் அண்ட் ஸ்டாண்ட் பிசைட் அஸ், எங்களுக்கு துணை நில்லுங்கப்பா. ஆண்டு உங்க பக்கத்துல நின்றா சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வலது பாரசத்துல வீட்டு இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனையோ பேர் தாவீதை வந்து அசைச்சு பார்த்தாங்க, ஆனா அசைக்க முடியல. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்றாரு. அவர் பக்கத்துல இருக்கும் பொழுது யாரும் நம்மளை தொட முடியாது. அவர் பக்கத்துல இருக்கும் பொழுது எந்த ஒரு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். உன் பக்கத்துல 1000 பேரும், உன் வலது பாரசத்துல 10,000 பேரும் இருந்தாலும் உன்னை அணுகாது, ஏன்னா நான் உன் பக்கத்துல நிற்கிறேன். கர்த்தரடி உங்க பக்கத்துல நிற்கிறவராக காணப்படுகிறாரு. உங்க பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது, உங்க சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது. முடியாத காரியத்தெல்லாம் கர்த்தர் முறியடிக்க போகிறாங்க, சத்துருலாம் விலகி ஓட போகிறாங்க. இந்த ஆசா அடுத்து என்ன சொல்றன்றதை பார்க்கலாமா? மூன்றாவதாக அவர் சொல்றாரு, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் வந்தோம். அவங்க சொல்றாங்க, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால. யாரையும் நான் சார்ந்து வரல ஆண்டவரே, ஆண்டவரே என் பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கலாம், என் பின்னாடி இத்தனை பேர் இருக்கலாம், ஆனால் யாரையும் நான் சார்ந்து வரலப்பா, உம்மை சார்ந்து நான் வந்திருக்கிறேன், உம்மை உறுதியாக பிடிச்சு வந்திருக்கிறேன், உம்மை நம்பி வந்திருக்கிறேன்,
நான் ஆண்டவரே வெட்கப்படவே நான் விட மாட்டீங்க ஆண்டவரே. எவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஜபம் பாருங்க. இன்னைக்கு நாம எல்லா காரியத்தையும் ஆண்டவரை சார்ந்து நிற்கும் பொழுது, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால நான் வந்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு ஒரு நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே தேவ மகிமை இறங்கி வருகிற நான் பார்க்கிறேன். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால நாங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நாங்கள் வந்தோம். எஸ் ஹோராபா காத்தா, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிற நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் அவருடைய பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாக இருக்கிறான். ஆசா ஜோமன ஜபம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாறுது. இன்னைக்கு உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்த்து நிற்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவினாலே ஆகும். இன்னைக்கு இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. யாதி சுகமாகுது. முடியாதது எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு முடிய பண்ணுறாரு. உங்களுக்கு விரோதமாக வந்தவங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு ஓட பண்ணுகிறாரு. உனக்கு விரோதமாக போராடினவர்களையும் தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் இன்னைக்கு முறியடித்து போடுகிறார். ஹல்லேலூயா. ராபா கஷந்தா லாபா, நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தரை சார்ந்து நிற்கிறீங்கல்ல, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறீங்கல்ல, கர்த்தருடைய நாமத்தில் வந்து நிற்கிறீங்கல்ல, கர்த்தருக்காக நிற்கிறீங்கல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த விஷயத்தில் மாத்திரம் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிற்கிறீங்கல்ல, ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறா. கடைசியாக அவன் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஆண்டவரே நீங்கள் என் தேவன்ப்பா, மனுஷனை மேற்கொள்ள விட்டுறக்கூடாது. அநேக நேரங்களில் மனிதர்கள் நமக்கு முன்பாக எழும்பி வர்றாங்க, பட்சிக்க வர்றாங்க. தாவீது சொல்றார், ஆண்டவரே என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வருது ஆண்டவரே. அப்போ மனுஷன் அவனை விழுங்க பார்க்கிறான். தாவீது எத்தனையோ இடங்களில் சொல்லியிருக்கிறார், மனிதன் என்னை நீர் மாத்திரம் இல்லைன்னா மனுஷன் என்னை என்னைக்கே விழுங்கியிருப்பான்ப்பா, என்னைக்கே என்னை கொன்று போட்டிருப்பான் ஆண்டவரே. நான் நிற்கிறது நீங்களா, உங்களால தான் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு ஆசாவை போல ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவிகள் செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். ரெண்டாவது சொல்றாரு, நீங்க எங்களுக்கு துணை நில்லுங்க. மூன்றாவது சொல்றாரு, உண்மை சார்ந்து வந்து நிற்கிறோம், உம்முடைய நாமத்தினால வந்து நிற்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துல போகும் பொழுது நிச்சயமா ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாரு. தாவீது கர்த்தருடைய நாமத்தினால போனான். கோலியாத்துக்கு முன்பாக போய் நின்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வர்ற, ஆனா நீ நிந்திக்கிற சேனைகளின் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் போகும்பொழுது எப்பேற்பட்ட கோலியாத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் நிச்சயமாக மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்வது போல இருக்கும் ஆனால் மேற்கொள்ள முடியாது. சில நேரங்களில் ஆண்டு பிசாசுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, ஆனால் நம்மளை தான் ஆளுக பண்ண வைப்பார். பிரியமானவர்களே, யாசாவின் ஜபம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போகிறது. கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டார், 10 லட்சம் பேரையும் ஓட ஓட விரட்டினாங்களாம். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற அநேகராக இருப்பாங்க. இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கு அறுப்புண்டு போக பண்ண போகிறார். எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, இன்றைக்கி கர்த்தர் ஓட வைக்க போகிறாரு. என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணுவீங்களா? நீங்கள் ஜபிக்கிறதான ஜப வேளையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகுது. கர்த்தர் தொடப்போகிறார். பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக நல்ல பிதாவே, ஆசாவின் ஜபத்தை கேட்டு கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செஞ்சீங்க. இப்பொழுது ஆண்டவரே இந்த ஜப வேலையிலேயே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதற்காக நன்றி. தேவ ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி. தேவ பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நன்றி. இப்பொழுதே ராபாகா சந்தா லபுகா தூராபாகா தராபா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். சக்கந்தன் அச்சு போனான். சிலருடைய வாழ்க்கையில் பிசாசு பயங்கரமாக போராடி கொண்டு இருக்கிறான். சில கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே பயங்கரமாக போராடி கொண்டு இருக்கிறான். சிலர் பில்லி சூனியத்தினால மாந்திரிக கட்டினாலும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. தேவன் வல்லமை இறங்கி வருகிறது. ஐயோ இப்போட பயங்கரமாக கிரியை செய்தே, பயங்கரமான காரியமாச்சே, பயங்கரமான வல்லமையாச்சே, பொல்லாத பிசாசாக இருக்குதே. ஆண்டவருக்கு அதை முறியடிப்பதற்கு லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதற்காக நன்றி. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறேன். பொல்லாத பிசாசின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்கிறாரு. ஓ ஹாலலூயா. பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகி கர்த்தர் உதவி செய்த லேசான காரியம். ஹாலலூயா. ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஓ பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும்.
ப்ரொமோஷனுக்காக சிலர் காத்து கொண்டு இருக்கிறீங்க. கத்தர் இன்னைக்கு அதை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆவில உணர்த்துறார், ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேவ மகிமை இறங்கி வருகிறது. இந்த ப்ரொமோஷன் எல்லாவற்றையும் கத்தர் இன்னைக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறாரு. பெண்டிங் ஃபைல்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கத்தர் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாரு. செல்ஃப்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் கத்தர் இன்னைக்கு மேஜைக்கு கத்தர் கொண்டு வர போகிறார். மனுஷனுடைய கண்களில தயவு கிடைக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்துக்காக சிலர் வைராக்கியமா நிக்கிறீங்க. கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கத்தருடைய வல்லமை இறங்கி வருவதை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். கத்தருடைய வார்த்தை நான் சொல்றேன், கத்தருடைய வாயானு சொல்றேன். இந்த நாள்ல ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆசாவின் ஜபத்தின் மூலமா கத்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே, ஆமென். சுவிசேஷகர் கிப்சன் சாமுவேல் அவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அநேக சபைகளிலே, எழுப்புதல் கூட்டங்களிலே ஏராளமான ஜனங்கள் அற்புத சுகத்தையும் விடுதலையையும் பெற்றுக் கொள்கிறார்கள். உங்கள் சபைகளில் பயன்படுத்த இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.